வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேசார் மோகன் சார் பேசுகிறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு லைன் டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். யாவது வச்சு பாருங்க, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்னன்னு சொல்லி யாவும் இருக்கா? ஆ, அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ, டொமைனில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். இந்த வெர்டிக்கல் லைன் அந்த கொடுக்கக்கூடிய கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் சார். அந்த வெர்டிக்கல் லைன் அந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை சார், இல்லைனா மோர் தென் ஒன் டைம்ஸ் இன்டர்செக்ட் பண்ணு சார். அப்படின்னாலும் அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். இன்டர்செக்ட் பண்ணலாம் இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் விட்டினாலும் சரி, அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம என்ன லைன் டெஸ்ட்டில் பார்த்தோம், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் பார்த்தோம். அதே இங்கே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் என்னென்னா, அங்கே டொமைன் எக்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் கோடமைன் ஒய் எடுத்துக்கிறோமா? அப்போ கோடமைன் ஒய் எடுத்துக்கிட்டு இந்த ஒய்யிலிருந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னா ஆன் டுவா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னா ஆன் டுவா அப்படிங்கிறத நம்ம இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? லெட் எ ஃபங்க்ஷன் பி கிவன் அஸ் எ கர்வ் இன் த பிளேன். இஃப் த ஹரிசாண்டல் லைன் த்ரூ எ பாயிண்ட் ஒய் இன் த கோடமைன் மீட்ஸ் அ கர்வ் சம் பாயிண்ட்ஸ், தென் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் கிவ் ப்ரீ இமேஜஸ் ஃபார் ஒய். அதாவது கோடமைனில் இருக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம். இந்த ஒய்ங்கிற பாயிண்ட் வழியாக திரும்ப ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து சில பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. அப்படி மீட் பண்ணுச்சுன்னா அந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்டில் நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது யாருன்னா ஒய்யோட ப்ரீ இமேஜாக இருக்கும். எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸை மீட் பண்ணுதோ, எந்தெந்த அந்த கர்வ் வந்து எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒய்யோடைய ப்ரீ இமேஜாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ப்ரீ இமேஜை வச்சுட்டு நம்ம எப்படி டிபைன் பண்ணுறோம் பாருங்கள். இப்ப ஹரிசாண்டல் லைன் த்ரூ எ பாயிண்ட் ஒய் இன் த கோடமைன் டஸ் நாட் மீட் த கர்வ், தென் தேர் வில் பி நோ ப்ரீ இமேஜ் ஃபார் ஒய் அண்ட் அகேன்ஸ்ட் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டு. அதாவது இந்த கோடமைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒய் வழியாக நமக்கு ஹரிசாண்டல் லைன் வரும்போது அந்த லைன் வந்து டஸ் நாட் மீட் த கர்வ், டஸ் நாட் மீட் த கர்வ், அந்த கர்வை மீட் பண்ணவே இல்லை. அப்படி மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, தென் தேர் வில் பி நோ ப்ரீ இமேஜ் ஃபார் ஒய். அப்போ அந்த ஒய்க்கு ப்ரீ இமேஜே இருக்காது அப்படின்னா, அண்ட் அகென்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டு. அப்போது கோடமைனில் கூட எவ்வளவு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் அது ஆன் டூவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மீட் பண்ணவே இல்லைன்னா ப்ரீ இமேஜ் கிடைக்காது. அப்போ ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொன்னோம்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூவாக இருக்க முடியாது. ஓகே, செகண்ட் பாருங்கள். இப் த ஹரிசாண்டல் லைன் த்ரூ அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தென் ஒன் பாயிண்ட், தென் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒன் டு ஒன். அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் த்ரூ அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தென் ஒன் பாயிண்ட், அதாவது ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம், அது அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் ஒன் பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. அப்படி மீட் பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஒன் டு ஒன், ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னாக இருக்காது. ஓகேங்களா? தேர்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபார் ஆல் ஒய் இன் த ரேஞ்ச் ஆஃப் த ஹரிசாண்டல் லைன் த்ரூ ஒய் மீட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட், தென் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன். அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் த்ரூ ஒய் வழியாக வரையக்கூடிய அந்த ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா
அந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னாக்க அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னாக இருக்கும். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் என்னென்ன சொல்லுது பாருங்கள், அதாவது ஒய் வழியாக ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம், அது அந்த கர்வை எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அப்படி மீட் பண்ணிச்சுனோம்னாக்க எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும். அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒய்யோடைய ப்ரீ இமேஜை குறிக்கும். ஓகே, அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்டுவாக இருக்காது. அது அந்த ஹரிசாண்டல் லைன் அந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா அப்போது நமக்கு வந்து ஒய்க்கு ப்ரீ இமேஜ் கிடைக்காது, அதனால் இது நாட் ஆன் டு. அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளை இன்டர்செக்ட் பண்ணிச்சுனாக்க அப்போ மோதன் ஒன் இமேஜஸ் இருக்கும். அப்போ பார்த்தாக்க இது வந்து நாட் ஒன் டு ஒன். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். ஓகேங்களா, இது வந்து ஹரிசாண்டல் டெஸ்ட். தமிழ் மொழியம் பார்த்தீங்கன்னாக்க டெக்ஸ்ட் புக்கில் 38வது பக்கத்தை பார்த்துக்குங்க. கிடைமட்டங்களோடு சோ அதை கொஞ்சம் பார்த்துங்க, நம்ம எழுதுறது டைம் இல்லை, அதனால் டெக்ஸ்ட் புக்கில் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்க ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளின் மீதான செயல்பாடுகள். இப்போ ஆப்ரேஷனாக ஃபங்க்ஷன் சொல்லும்போது காம்போசிஷன், இப்போ காம்போசிஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ரேஷன் காம்போசிஷன். இப்போ இந்த காம்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறது, அது சேர்ப்பு, தமிழில் வந்து சேர்ப்புன்னு சொல்லுவோம். அதுக்கான டெபினேஷன், டெபினேஷன் 1.8. லெட் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் X to Y and function G from Y to Z be two functions. Then the function H from X to Z is defined by H of X is equal to G of F of X for every X belongs to X is called the composition of F with G. It is denoted by G composite F, அதாவது F composite with G அப்படின்னு சொல்லலாம். ரீட் திஸ் F composite with G, அது G composite F. இது எப்படி படிக்கணும், F composite with G, அதாவது X Fங்கிற ஒரு ஃபங்க்ஷன், Gங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. Fங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸ் டு ஒயின்னு டிஃபைன் பண்ணுறோம். Gங்கிற ஃபங்க்ஷனை ஒய் டு இசட்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ Hங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ் டு இசட்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் சொல்லலாம் எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது பாருங்க, எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் அதில் ஏபிசிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் செட் இருக்குது. இப்போது எக்ஸ் டு ஒய்னு சொல்லும்போது ஏ டு எக்ஸ், பி டு ஒய், சி டு ஒய்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஒய் டு இசட், அதை ஜின்னு வச்சுக்கணும். ஒய் டு இசட் ஜின்னு வரும்போது பார்த்தோம்னாக்க ஒய் டு ஆர், எக்ஸ் டு ஆர், ஒய் டு கியூ, இசட் டு பி அப்படின்னு இருக்கேன். இப்போ எக்ஸ் காம்போசிட் எஃப் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ எக்ஸ் காம்போசிட் இசட், இது ஜி காம்போசிட் எஃப், அது எஃப் காம்போசிட் வித் ஜி, எஃப் ஜி காம்போசிட் எப்படின்னு சொன்னாலும் எஃப் காம்போசிட் வித் ஜின்னு சொன்னாங்க. அப்போ வைக்கிறோம் இதை ஏ டு ஆர்னு சொல்லலாம், அடுத்து பி டு கியூன்னு சொல்லலாம், அடுத்து சி டு கியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது இது சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு டெபினேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப்பு, அப்போ எக்ஸ் எடுத்துட்டோம்னா அது எஃப் ஆஃப் எக்ஸாக போகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனாக இருக்குது. எக்ஸுலேருந்து டொமைன் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை போட்டோம்னாக்க இது எஃப் ஆஃப் எக்ஸு, அடுத்து அதுலேருந்து ஜி போனோம்னாக்க ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு,
இதை நம்ம வந்து காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு டயக்ராமை இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்லேருந்து எஃப் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகுது, எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஜி போனால் அது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. ஓகேயா? தமிழில் பாருங்கள், எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் மற்றும் ஜி ஃப்ரம் ஒய் டு இசட் என்பன இரு சார்புகள் என்க. இப்பொழுது சார்பு ஹச் ஃப்ரம் எக்ஸ் டு இசட் என்பது ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என வரையறுக்கப்பட்டால் அதனை ஜியுடன் எஃப்பின் சேர்ப்பு என்று அழைக்கலாம். இதனை ஜி காம்போசிட் எஃப் என குறிக்கப்படுகிறது. எஃப் ஆனது ஜியுடன் சேர்ப்பு என்று இதை வாசிக்கணும். ஓகேங்களா? ஜி காம்போசிட் எஃப்ஐ வரையறுக்க தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை என்னவெனில், எஃப்பின் வீச்சகம் ஜியின் சார்பகடத்தினுள் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஜி காம்போசிட் எஃப் எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு இதை வரையறுக்கணும்னா முக்கியமான கண்டிஷன் என்ன நிபந்தனைனா, இதில் இந்த எஃப்புடைய ரேஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோடைய டொமைனுக்கு சப்செட்டாக இருக்கணும். டொமைன் ஜியோட டொமைனில் சப்செட்டாக இருக்கணும். ஓகேயா? வி கேன் டிஃபைன் ஜி காம்போசிட் எஃப் இஸ் எஃப் காம்போசிட் வித் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் கண்டெய்ன்டு இன் த டொமைன் ஆஃப் ஜி. ஓகேங்களா? இதுதான் எஃப் காம்போசிட் வித் ஜிக்கான முக்கியமான டெஃபினேஷன். எஃப் காம்போசிட் வித் ஜின்னு சொல்லும்போது இந்த எஃப்போடைய ரேஞ்ச் என்ன இருக்கும்னாக்க ஜியோட டொமைனுக்கு சப்செட்டாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஜி காம்போசிட் வித் எஃப் எஃப் காம்போசிட் வித் ஜி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 1.27 சிம்பிளான ப்ராப்ளம் தான் பாருங்கள். லெட் எஃப் சீக்குவல் டு 1,2 3,4 2,2 அப்படிங்கிற அந்த ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். 1,2 3,4 2,2 அண்ட் ஜி பார்த்தீங்கன்னாக்க 2,1 3,1 4,2 அப்படிங்கிற ரிலேஷனை ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்குறோம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஜிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் எஃப் காம்போசிட் வித் ஜி அண்டு ஜி காம்போசிட் வித் எஃப் இது ரெண்டையும் பார்க்குறோம். அப்போ நமக்கு முதல்ல எஃப் என்ன இருக்குது, அப்போது எஃப்புடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, ஜி பார்க்குறோம், ஜியோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எஃப் 1,2 3,4 2,2 அப்போ 1,2னா எக்ஸ் டொமைன்னா ஒய் வந்து ரேஞ்ச், 3 டொமைன்னா 4 ரேஞ்ச், 2 வந்து டொமைன்னா அது 2 ரேஞ்ச். அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ தெரி 4 இப்போ டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 1 3 2, ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2 4. ஓகேங்களா? அப்போ டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 1 3 2, ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2 4. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்க ஜி, ஜியில் பார்த்தோம்னா எனக்கு 2,1 3,1 4,2 இருக்குது. அதில் ஜி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1, ஜி ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1, ஜி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அப்போ இதில் டொமைன் என்ன இருக்குது, ஜியோட டொமைன் ஆஃப் ஜி 2 3 4, ரேஞ்ச் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 1 1 2, அப்போ 1,2. இப்போ நமக்கு வந்து எஃப் காம்போசிட் வித் ஜி வேணும்னா எஃப்போடைய ரேஞ்சு ஜியோட டொமைனுக்கு சப்செட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எஃப்போட ரேஞ்ச் என்ன இருக்குது, 2,4 இருக்குது. இந்த 2,4 இருக்கிறது ஜியோட டொமைனுக்கு சப்செட்டாக இருக்கணும். ஜியோட டொமைன் பாருங்கள், 2 3 4ல இதோட சப்செட் தான் 2,4. ஓகேயா? அப்போ நம்மளால் எஃப் காம்போ ஜி காம்போசிட் எஃப் எஃப் நம்ம டிவைன் பண்ண முடியும். அது எஃப் காம்போசிட் வித் ஜி. ஓகே அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் 1, ஏன்னா எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டொமைனில் 1 3 2. இப்போ 1 3 2
ஒன் எடுக்கிறான். அப்போ ஜி ஆப் இதை எப் ஆப் ஒன்னு சொல்லலாம். இப்போ ஜி ஆப் எப் ஆப் ஒன், எப் ஆப் ஒன்னு சொல்லும்போது எப் ஆப் ஒன்னோட வேல்யூ டூன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஜி ஆப் டூ, இப்போ ஜி ஆப் டூட வேல்யூ பார்த்தோன்னாக்க ஒன். ஓகேங்களா. அடுத்து எஃப் காம்போசிட் ஜி ஆப் டூ இஸ் ஈக்குவல் டு ஜி, ஜி காம்போசிட் எஃப் ஆப் டூ இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆப் டூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜி ஆப் எஃப் ஆப் டூட வேல்யூ வந்து டூ இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஜி ஆப் டூ இஸ் ஈக்குவல் டு, ஜி ஆப் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன். அடுத்து ஜி காம்போசிட் எஃப் ஆப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஜி ஆப் எஃப் ஆப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஜி ஆப் எஃப் ஆப் த்ரீட வேல்யூ ஃபோர், இப்போ ஜி ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ. இப்போ ஜி காம்போசிட் எஃப் எஃப் காம்போசிட் வித் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா ஒன், டூ கமா ஒன், த்ரீ கமா டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிட் எஃப் வித் எஃப், அது எஃப் காம்போசிட் ஜி ஆப் டூ. ஏன்னா எஃப் ஜியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டொமைன் இருக்குன்னு பாருங்கள். ஜியில் என்னென்ன டொமைன் சொல்லணும்னாக்க டூ த்ரீ ஃபோர். அப்போ அந்த டூ த்ரீ ஃபோருக்கு இப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் டூ சீக்வல் டு, அப்போ எஃப் ஆப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுக்கு போதில் டூ, அப்போ எஃப் ஆப் ஜி ஆஃப் டூக்கு போதெல்லாம் ஒன், அப்போ எஃப் ஆப் ஒன், எஃப் ஆப் ஒன்னோட வேலை டூ. அடுத்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் த்ரீ சீக்வல் எஃப் ஆப் ஜி ஆப் த்ரீ, எஃப் ஆப் ஜி ஆப் த்ரீயோட வேல்யூ ஒன்று, அப்போ எஃப் ஆப் ஒன்று சீக்வல் டு டூ. அடுத்து எஃப் காம்போசிட் ஜி ஆப் ஃபோர் சீக்வல் டு எஃப் ஆப் ஜி ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆப் ஜி ஆப் ஃபோர் வந்து டூ இஸ் ஈக்குவல் டு டூ. ஓகேங்களா. அப்போது எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் வித் எஃப் இல்லை எஃப் காம்போசிட் ஜி, இதோட என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டூ கமா டூ, அடுத்து த்ரீ கமா டூ, ஃபோர் கமா டூ. ஓகேங்களா. இந்த வேல்யூஸ் தான் இதில் இருக்கும்போது. எக்ஸாம்பிள் 1.26, 1.27 இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க்கை செய்யுங்க. அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.3, இஃப் எஃப்கம் 1.3 டென்த்து செம்மு, இஃப் எஃப்கமா ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர், ஆர் டிஃபைன்டு எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஜி ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஃபைண்டு எஃப் காம்போசிட் வித் ஜி அண்ட் ஜி காம்போசிட் வித் எஃப். ஓகேங்களா. இதை பார்க்க சொல்கிறாங்க. எஃப் ஜிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனையும் டிவைட் பண்ணிக்கிறேன், ஆர் டு ஆர் தான். அப்போது ஆர் டு ஆரில் எஃப்ஆப் எக்ஸ் வந்து மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து மாலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸு. இப்போ எஃப்ஆப் எக்ஸ் எடுக்கிறோம். இப்போ எஃப்ஆப் எக்ஸ் எடுக்கும்போது எஃப்ஆப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸும் மாலஸ் எக்ஸுக்கு ரெண்டு கேட்டகரி, எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மாலஸ் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் மாலஸ் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸு கிரேட்டர் தன் ஜீரோ இருந்தால் மாலஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆகிடும். அதே எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் மாலஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக போயிடும். இப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், ஜீரோன்னு வந்துடும். இது எஃப்ஆப் எக்ஸோட வேல்யூ. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மாலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு டிவைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ மாலஸ் எக்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் ஜீரோன்னா மாலஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அதுவே எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் மாலஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக இருக்கும். மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸாக மாறிடும். ஓகேங்களா. இப்போ தெர்ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எஃப் ஆப் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். இப்போ எஃப் ஆப் ஜி ஆஃப் எக்ஸை இப்போ நம்ம பார்க்கும்போது எஃப் ஆப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆப் எக்ஸில் போயிட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோனா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோவா, இதை தூக்கி கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எஃப் ஆப் ஜீரோ டூ இன்ட்டு ஜீரோ, டூ இன்ட்டு ஜீரோ என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்க
ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ எக்ஸ் இருக்கா, அதை தூக்கி கொண்டு எஃப் ஆஃப் எக்ஸில் போடுறோம். எக்ஸ் லெஸ் தான் ஜீரோன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி ஜீரோவாக இருக்குது. இப்போ ஜீரோன்னு சொன்னோம்னா என்ன கிடைக்குது நமக்கு, இப்போ ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ எஃப் காம்போஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டுக்குமே ஜீரோ தான் கிடைச்சிருக்கு. எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ இருந்தாலும் சரி, எக்ஸ் லெஸ் தன் ஜீரோ இருந்தாலும் சரி, வேல்யூ ஜீரோ தான் கிடைக்கிது. ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஜி காம்போசிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா அங்கே டூ எக்ஸ் இருக்குது, ஜீரோ இருக்குது. எப்போ டூ எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸோட டூ எக்ஸாக இருக்கும். அதை ஜி ஆஃப் எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ண ஜி ஆஃப் டூ எக்ஸ். எக்ஸ் லெஸ் தன் ஜீரோன்னு சொன்னோம்னா அது ஜீரோ, அது ஜி ஆஃப் ஜீரோன்னு வருது. அங்கே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னாக்க ஜீரோ இருக்கிறதுனால டோட்டலாக ஜீரோ தான் வருது, இதுவும் ஜீரோ வந்துடுது. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் லெஸ் தன் ஜீரோனாலும் ஜீரோ தான். அப்போது ஜி காம்போசிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராப்ளங்கள் இதை பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளில் 1.29 எக்ஸாம்பிள் 1.29 ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்தின அந்த ப்ராப்ளங்களை ஒருத்தர் தரப்பணுங்க. இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. எக்ஸசைஸில் ஒரு 20 ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குது. அது அப்புறம் ஏன்னா அடுத்த டாபிக் வந்து இன்வெர்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கம்போசிஷனில் இதை கொஞ்சம் பார்க்கணும். அடுத்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இருக்குது, இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பார்ப்போம். இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ், இந்த ரெண்டு கிளாஸில் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை முடிச்சிருவோம். அடுத்து ஒரு ரெண்டு கிளாஸில் அடுத்து கிராஃப்ஸ் இருக்குது, இதில் அதையும் முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம நடத்துகிற வரைக்கும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஓகேங்களா? போட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ப்ராப்ளம் எல்லாமே பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், செஞ்சு பார்த்தா ஈஸியாக தெரியும். ஆனால் செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய செய்ய எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நிறைய ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. லெவன்த்தை பொறுத்தவரையுமே பேசிக்கு கான்செப்ட் நிறைய வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் கான்செப்டெல்லாம் சொல்லாமல் ப்ராப்ளத்துக்கு போக முடியாது, அதனால தான் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கிறேன். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? நல்லா படிங்க, திரும்ப திரும்ப பாருங்கள். கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 70% வந்து முடிச்சிட்டோம் இந்த சாப்டரில். ஒரு 70-75% முடிச்சிட்டோம். ஒரு 20-25% தான் இருக்குது. ஓகே, கிளியர் பண்ணிடக்கூடிய சீக்கிரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா தர பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்லாம் செஞ்சு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய செய்கிறாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்புகிறாங்க, நம்ம செஞ்சு அனுப்புங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.